வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் அவர் பைஸ் ஓனர் நான் இன்னைக்கு தேதிமே 4/2020 அண்ட் இது டிவிடி எபிசோட் 339 சோ 3 × 39 3 × 39 3 × 39 ரா ஓ ஓகே 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 ரைட் நடத்துங்க நடத்துங்க மேத்தமேட்டிக்கலா அப்படியே கொண்டு வரறது டு தி மேத்ன்றான்டா ஆனா அவன் டேர் டு லீப் னு சொல்லிட்டு டு தி மேத் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு இதுலயே புரியல சுத்தமா எந்த பக்கம் டேர் டு லீப் எந்த பக்கம் டு தி மேத் னு அப்பப்ப தெரியும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டிகல் ஆரம்பிப்போமா ஆர்டிகல் 5G பாத்தியா ஃபைனலி மே 8 சந்தோஷத்த பாரி லான்ச் ஆகும்னு சொல்லிருக்காங்க நம்பலாமா லான்ச் பண்ணுவாங்க நாங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீயே கேட்டி முடிச்சிடுற நம்பலாமாடா பாத்தியா எல்லாரும் என்ன பண்றாங்க ரியல்மியும் நார்சோன் சொல்லிருந்தாங்க பேசிட்டு துடிக்குது புஜம் அதே பார்த்ததுதான் ஏற்கனவே பார்த்ததுதான் டிசைன்லாம் ஆமா ஜெய்புத்து நிஜம் P20 Pro தான் OnePlus ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா OnePlus 7 Pro பேக்ல இருந்து பார்த்தா P20 Pro ஆமா ரைசிங் மட்டும் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஆமா கண்டிப்பா அப்போ வெயிட் பண்ணுவோம் காத்து ஓ ஃப்ரண்ட்ல இருந்து வந்து OnePlus 8 மாதிரி லெஃப்ட் சைடு பஞ்ச் போலா ஆமா ஓகே பின்னாடி இருக்கு என்னத்த பண்றது சரி ஒரு ஸ்பெக் வந்து டக்குன்னு ரீகேப் பண்ணி விடுங்க 108 மெகா பிக்சல் டா 108 அல்ட்ரா வைடு 13 MP 960 fps இருக்கு ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் மிஸ் பண்ணிட்டானுங்க இங்க அதான் ப்ரோல இருக்கு இதுல இல்ல ஓ இதுல பிஸ்டன் மீட்டன் மீட்டன் ப்ரோ ப்ரோ மீட்டன் ப்ரோ அண்ணா வராதுல ஆஹா இல்ல இந்தியால இல்ல நடச்ச மீட்டன் லைட் கூடி சீக்கிரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே அதிசயமா லான்ச் பண்ணிருக்காங்க எப்பயும் மீ சீரிஸ் அவ்வளவுதான் கைவிட்ட கதை தான் அதிசயமா முஞ்சில சந்தோஷத்தை பார்க்க முடியுது மறுபடியும் இங்க வந்துருச்சு கடைசியா மீ 5 வந்துச்சு இங்க நம்ம கொண்டாடிய போன் கிட்டத்தட்ட லாங் லாங் அகோ சோ லாங் அகோ நோபடி நோ சோ லாங் அகோ மாதிரி ஆயிப்போச்சு ₹1 லட்சம் வேற யாருமே எல்டி சப்போர்ட் கொடுக்கிறது இல்ல சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸ் எல்டி ஆப்ஷன் சிவா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா அதை கண்டினியூ பண்ணுங்க எதிர அதுவா ஒண்ணு இல்ல இப்ப இருக்க போன் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது இது எவ்வளவு பெட்டர்னு ஃபீல் பண்ணுவான் அப்படி பார்த்தா ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 93,000 S20 அல்ட்ரா என்னதான் உங்களுக்கு மத்த பிராண்ட்ல வந்து ஆண்ட்ராய்ட் போன் கிடைக்கிற மாதிரி மத்த பிராண்ட்ல உங்களுக்கு வந்து விண்டோஸ் டிவைசஸ் கிடைக்கும் ஆனா உங்களுக்கு பிக்சல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு நல்ல பேட்டரி லைஃபோட வேணும் அப்படின்னா இதுதான் ரொம்ப சர்ஃபேஸ் லேப்டாப் வந்து எனக்கு தெரிஞ்சு லேப்டாப் வந்து 1,16,999
ஓகேயா, அதுக்கு என்ன கிடைக்கும்? சர்ஃபேஸ் லேப்டாப் 3ல வந்து டச் ஸ்கிரீன் இருக்கு, டச் ஸ்கிரீன் இருக்கு, ரைசன் சிபியூ இருக்கு. அப்புறம் வந்து அவங்க முன்னாடி 1 லாக் மேல இருந்தது, இப்ப வந்து புது ஜெனரேஷன்ல வந்து பிரைஸ் கம்மி பண்ணிருக்காங்க. பண்றேன்னு சொல்லுமே நினைப்பீங்க என்ஹான்ஸ்டு என்காக்னிட்டோ மோட் எங்கயாவது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்காக்னிட்டோ அப்படின்னா எந்த டேட்டாவும் போக கூடாது. வேல்ஸ் நம்பர் 1ரா, வேல்ஸ் நம்பர் 1, வேல்ஸ் நம்பர் 1 என்ஹான்ஸ்டு என்காக்னிட்டோ மோட்ரா சைடுல வரும் பாரு, இனிமே ஒரு டாக் வேல்ஸ் நம்பர் 1 இந்தியாஸ் நம்பர் 1 இந்தியாஸ் நம்பர் 1 வேல்ஸ் நம்பர் 1 பிரவுசர். இந்த மீ பிரவுசர் இதெல்லாம் டிஃபால்ட்டா போன்ல வர பிரவுசர் யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து இதுல வர பிங் மாதிரி தான், டிஃபால்ட் பிரவுசர் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லாம் குரோம், ஓபரா இவங்க தான் இதான் யூஸ் கரெக்ட். இந்த பிரவுசர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஹவு டு டிசேபிள் திஸ் பிரவுசர்னு கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட். இதுல போய் இல்ல அது என்தூசியாஸ்ட்லா அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அந்த பெரியவங்க அவங்க எல்லாம் கூகுள் குரோம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண தெரியாது. சப்போஸ் இல்ல இல்ல ஆனா அவங்க எல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி ப்ரீ இன்ஸ்டால் தான் எல்லா போன்லயுமே கூகுள் ஆப்ஸ் இல்லடா. அது ஓகே, ஆனா இன்காக்னிட்டோ மோட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, அதெல்லாம் என்னன்னே தெரியாது. இன்காக்னிடோ மோட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ இன்காக்னிடோ மோட் வந்து இப்போ எதுக்காக இந்த மாதிரி இப்போ இந்த பிரச்சனை எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சில ஹேக்கர்ஸ்லாம் வந்து யூகேல இருக்கிற ஹேக்கர்ஸ் நினைக்கிறேன், அவங்க வந்து இந்த மாதிரி சும்மா பாத்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்துலயும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஆப்ல இருந்து எங்க டேட்டா போகுது அப்படின்னா. அவங்களுக்கு வேலையே அதான் வச்சுக்கோயேன். இப்ப வேற லாக்டவுனா ரொம்ப நிறைய டைம் இருந்துச்சு போல இருக்கு, அதனால ஷாவமி டிவைஸ் ஒரு 4 டிவைஸ் எடுத்து போட்டு இப்படி பாத்துருக்காங்க, அதனாலதான் பிரச்சனை இது. இன்ஃபேக்ட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, மீ பிரவுசரை நீ பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எந்த போன்ல இன்ஸ்டால் பண்ணாலும் இது பிரச்சனை இருக்கு. ஸோ அது டிஃபால்ட் ஆப் இல்லை, யாராவது தேடி போய் டவுன்லோட் பண்றாங்க மீ பிரவுசரை அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. ஆமா, ஷாவமி கிட்ட 3 பிரவுசர் இருக்கு, மீ பிரவுசர் ப்ரோ, அதுக்கப்புறம் மின்ட் பிரவுசர் அப்படின்னு 3 இருக்கு. ஏய் ஏய், எப்படின்னா ஓபரா இருக்குல்ல, ஓபரா ஓபரா லைட் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மின்ட் பிரவுசர்னா லைட் வெர்ஷன். நீ சொன்னது கேக்கும்போது எடுத்து வந்தது மீ 10 லைட், மீ 10 மீ 10 ப்ரோ மாதிரி இருந்தது. ப்ரோ அதே ஃபீலிங் இருக்குடா, இருக்கு. சரி அடுத்து, சோ ஆக்சுவலா ஃபைனலா வந்து இப்போ இல்லடா, நார்மலா இந்த இன்காக்னிட்டோ மோட் நிறைய பேர் எங்க யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தா, எதர்ச்சியா இல்லடி ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில யாரோ ஒருத்தரோட மிஷினோ இல்லடி யாரோ ஒருத்தரோட போன்ல ஏதோ ப்ரௌஸ் பண்றாங்கன்னா இன்காக்னிட்டோ மோட் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, இப்ப பாத்திய நிலைமை யூஸ் பண்ணாலும் கூட ஆட்டையை போடுவோம்டா, அப்பட அரே இப்பட விவரம் போய் உட்கார்றா அப்படி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து அடுத்து துடிக்குது புச்சம், சந்தோஷமா யாருக்கு சந்தோஷம், டிசைன் நியாயமா பார்த்தா எனக்கு சந்தோஷமான நியூஸ் இது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரட்டும், என்ன பிரைஸ் நான் பாத்துக்கிறேன். 765 40,000 விப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 40,000 க்கு எல்லாம் கிடையாது, 35,000 னாலே இல்ல, சரி 35 னாலே அதிகம், அதான் 30,000 5G போன் 30,000 நான் சொல்றேன்.
ஏன்னா ஐக்கியோட கம்மியா விற்பாங்கன்னு எனக்கு தோணுது. 30,000 ரூபாய் 865 கம்மியா தான் இருக்கும் கண்டிப்பா. இருந்து ஆகணும் ஐக்கியோட இருந்து ஆகணும்டா, அதான் நிலைமைடா இருந்து ஆகணும். ஆனா இப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து பொறித்தட்டோம். எப்படின்னா ரெனோ 2 நம்மள கேள்வி கேட்டோம்ல, 730G போய் 35 விக்கிறாங்கலாம். அதான் நிறைய பேர் யோசிச்சாங்க என்ன எதனால இவ்வளவு பெரிய இதுன்னு. இப்ப 765G வச்சு பெரிய சம்பவம் நடக்கும். OnePlus வந்து முதல்ல Dimensity வச்சு தான் ரொம்ப நாளா டெஸ்ட் பண்ணிதாங்க ப்ரோட்டோடைப்ப. இப்போ வந்து கடைசி நேரத்துல தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கடைசி நேரத்துல லான்ச் ஆக இன்னும் 1 month அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒன்னே நல்லா ஞாபகம் வச்சுக்க, எல்லாம் மொத்தமா சேர்ந்து திருடானாவே இருந்தா எவனா ஒருத்தன் மாட்டிப்பான். ஏன்னா தலைவர் ஆல்ரெடி என்னன்னா இவர் ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராட்டஜியை விட்டு விலகி போயாச்சு OnePlus. இதுல Dimensity வேற என்னடானா பெஞ்ச்மார்க்ல ஹை ஸ்கோர் வரணும்னு ஒரு பக்கம், ரெண்டாவது என்னடான்னா நாங்க க்ளோஸ்டு சோர்ஸ் கானல் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து கோடு எந்த ஒரு கருமத்தையும் கொடுக்க மாட்டோம், டெவலப்மெண்ட் சைட்ல வந்து தொங்கிட்டு கிடக்கும், அப்புறம் மக்களுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா வரவேற்பு இருக்காது. இவ்வளவு பிரச்சனையோட ஒரு கம்பெனி போன் ரிலீஸ் பண்ணுமா? அதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த 765G-னால ஒன் பிளஸ் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஏதாவது ஒரு தடை இருக்குமா, அதுல ஒரு தடங்கள் இருக்குமா, ஏதாவது குறைபாடுகள் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. நிறைய கேள்வி, நியாயமான பேச்சு. ஏன்னா இப்போ Dimensity 1000 வந்து கன்ஃபார்மா 855 அந்த மாதிரி இருக்கும், அதாவது பர்ஃபார்மன்ஸ் ஓவரால பார்க்கும்போது. ஆனா இப்ப 765G என்ன பண்ண போகுதுன்றது X2 இதெல்லாம் யூஸ் பண்ற மக்களுக்கு ஓரளவுக்கு இன்னார தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். இப்போ X2 Pro எடுத்தேன்னு வச்சுக்கேன், 855 தரா. K20 Pro எடுத்தேன்னா 845 தரா. அடுத்து K30 Pro வரும். மத்தபடி வேற எதுவும் இல்ல. OnePlus போன் வாங்குற மேக்ஸிமம் எல்லாரும் சொல்ற முதல் இதுவே இதுதான் இல்லையா? யூஸ் பண்ணணும். என்னால வந்து 40,000 ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு இந்த போன். ஆனா எந்த அளவுக்கு இதை ப்ரைஸ் பண்றாங்கிறது தான் அடுத்து நம்ம பேசுறதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும். வரட்டும் வரட்டும் பேசுவோம். அடுத்து ஆப்பிள் மெசேஜஸ் எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் ஃபைனலி அவைலபிளா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இது போயிட்டு இருக்கு. எடிட்டிங் வந்து இது வரைக்கும் இல்லையா? இவங்க வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அவங்களோட ஐ மெசேஜ். டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஐ மெசேஜ் தானா? ஐ மெசேஜ் தான். ஓஹோ, ஓகே ஓகே. ஐ மெசேஜ் வந்து மோஸ்ட்லி இந்த யுஎஸ்ல தான் ரொம்ப பாப்புலர். நாம வந்து இங்க எல்லாம் யூஸ் பண்றதே இல்ல ஐ மெசேஜ் எல்லாம். நாம எல்லாரும் வாட்ஸ்அப், டெலிகிராம், இப்பெல்லாம் டெலிகிராம் தான், வாட்ஸ்அப் கூட இல்ல. டெலிகிராம்ல எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கு, ஆனா வாட்ஸ்அப்ல வந்து டெலீட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, எடிட்டிங் ஆப்ஷன் வரல. ஆமா. இப்போ ஐ மெசேஜ பத்தி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐ மெசேஜ் யூஸ் பண்ணாமே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, அவசரத்துல ஓகே கொடுத்து ₹5 போயிடும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து, ரைட்டா? எந்த ஐபோனா இருந்தாலும் சிம்ம உள்ள போட்டீங்கன்னா உடனே வந்து ஃபேஸ் டைம் ஐ மெசேஜ் யூஸ் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு வரும். நம்மளும் அதெல்லாம் டப்புன்னு பார்க்காம ஓகே கொடுப்போம், ஒரு ₹5 போயிடும், அவ்வளவுதான், ஆக்டிவேட் ஆயிடும்னு வச்சுக்கோங்க. ஆனா யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கான்டாக்ட்ல நிறைய பேருக்கு ஐபோனே இருக்காது, அப்படியே இருந்தாலும் ஐ மெசேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னமும் இந்தியால 90% மேல ஆண்ட்ராய்டு போன் தான் வித்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல எல்லாருமே ஐபோன் யூசர்ஸ் அப்படின்னா ஃபேன் பாய் சர்க்கிள் மாதிரி இருக்கும், அங்க மட்டும்தான் ஐ மெசேஜ்ல யூஸ் ஆகும். மத்தபடி பரத்வாஜ் நீங்களும் யூஸ் பண்ற மாதிரி சிவாவும் பரத்வாஜும் சிராக்கா விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல சிவாவால. சிராக்கா சிவாவால ஐபோன் எப்படி யூஸ் பண்ண முடியும்? கடைசியில ஒரு நியூஸ் இருக்கு. ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்னு கிடையாதுரா?
சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி சிங்டெல்லோட நிறைய இன்வெஸ்ட்மென்ட் இதுல தான் இருந்துது. என்ன பாப்புலர்னா இந்த யூஎஸ்ல இருக்கிற டிவி ஷோஸ் இந்த ஆரோ ஃபிளாஷ் இந்த மார்வல் ஷோஸ் நிறைய இதுலதான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பண்ணி ஹாட் ஸ்டார்ல இது வந்துருந்துச்சு ஒரு 2 இயர்ஸா. இப்ப வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுனால ஹாட் ஸ்டார் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப இந்தியால வந்து இந்த மாதிரி மார்வல் ஷோஸ் நிறைய காத்தம் டிசி ஷோஸ் கூட இருந்தது. இல்ல இப்ப நிறைய டிவில இத பண்டில் பண்ணி அனுப்பிச்சாங்க இல்லையா? இவன் போறனால இப்ப என்ன லாஸ், மத்தவங்களுக்கு என்ன பிளஸ், அவ்வளவுதான். இந்த மாதிரி டிவி ஷோஸ் எல்லாம் இனிமே வேற யாராவது தான் இது பண்ணும். இவங்க லைசன்ஸ் பண்ணி இது பண்ணிருந்தாங்க யூஎஸ் டிவி ஷோஸ் லைசன்ஸ் பண்ணி இந்தியால ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இவங்க வந்து எப்படி சம்பாதிச்சிருந்தாங்கன்னா இந்த ஹாட் ஸ்டாரோட பார்ட்னர்ஷிப் போட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த டிவி ஷோஸ் தரேன், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் காசு தாங்க அப்படின்ட்டு ஹாட் ஸ்டாரு ஏர்டெல் எக்ஸ்பிரஸ் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அவங்களோட எல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு டிவில இவங்களை பண்டில் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கும் காசு. ஆமா ஆமா, ஆக்ட் ஃபைபர் நெட்டோட பண்டில் பண்ணி ஹூக் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பாவண்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணாவே கன்சியூமர் சரிச்சு ஆகிறதுக்கு என்ன மார்க்கெட்டிங்னு பாக்காம எவன் டிவில எல்லாம் ஓடுமோ அவன்ட்டெல்லாம் போய் கெஞ்சி கூத்தாடி அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ கன்சியூமர் சரிச்சு ஆகிறதுக்கு ஒரு சம மார்க்கெட்டிங் வருது பாரு அடுத்த ஆர்டிகல்ல. வாங்க, யாரு கன்சியூமர் ரீச் பண்றதுக்கு? இல்லடா, யாரு அது? Facebook எல்லாம் கிடையாது. பாரு பாரு, வேற லெவல்ல சொல்றேன். எக்கச்சக்கமா வந்துச்சு இந்த போன். இந்த போனு என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. இந்த போன் மோசமான போன் எல்லாம் கிடையாது, பட் மார்க்கெட்ல இதே பிரைஸ்ல இருக்கக்கூடிய மத்த போன் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வேலைக்கே ஆகாது. அதான் உண்மை. ஹீலியோ P65 அப்படிங்கற பிராசர் இந்த போன். இது மட்டும் தான், அத P65 பேஸ்ட் போன் நீங்க போய் தேடுங்களேன், ரொம்ப ரேர். ஏன்னா தெரிஞ்சு போய் குழிவுல விழுந்தாதான் உண்டு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. வந்து 665 மாதிரி தான் இதுவும். குவால்காம் வந்து கொஞ்சம் பெரிய நேம்ங்கறனால அந்த நேம நம்பி நிறைய பேர் போய் குழிவுல விழுந்தாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு பிராசர் தான். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதே மாதிரி ஒரு குழி தான். ஆமா ஆமா, இது போய் விழுந்தாதீங்க, இது வந்து தெரியாம விழுந்துருவாங்க. இல்ல இல்ல, இது கொஞ்சம் என்ன கேட்டா தெரிஞ்சே விழுவாங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிரச்சனையே இல்ல அப்படின்னா அது ஆக்சுவலா ரொம்ப நல்ல போன் தான். நான் யூஸ் பண்ணதுல AMOLED ஸ்கிரீன் செம்மையா இருக்கும். நீ யூஸ் பண்ண எல்லாம் கதையெல்லாம் கரெக்டா. இப்போ நம்ம ஷோ பாக்குற பசங்க எல்லாருமே கண்டிப்பா ஆன்லைன்ல போன் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆங்கிள் Z1X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல போன், இதே மாதிரியான டிஸ்பிளேயோட 712 ப்ராசஸரோட ஒரு போன் இருக்கும்போது இந்த போனை வாங்கணும்னா ரைட். ஓகே, அதான் நினைக்கிறேன் இன்னைக்கு நியூஸ். ஆமா, ஆஃப்லைன்ல வந்து நிறைய பேர் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க போன்ஸ். ஆன்லைன் சேல்ஸ் வந்து இப்போதைக்கு கிரீன் அண்ட் ஆரஞ்சு ஜோன்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இப்ப வந்து
இல்ல இல்ல போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா பாருங்களேன் பர்ச்சேசிங் பவர் இல்ல ஆஃபர்ஸ் நிறைய வரும். ஆன்லைன் சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆஃபர்ஸ் நிறைய வரும். அதான்டா இப்போதைக்கு ஸ்டேபிளா இல்ல மார்க்கெட், இப்போ ஸ்டேபிளா இல்ல, இப்போ ஆஃபர் போட்டா வேஸ்ட். மேக்ஸிமம் எங்க வாங்குவான்னு யோசிச்சு பாரு. எல்லாரும் ஐடில ஒர்க் பண்றாங்க, படிச்சு முடிச்சு வேலைக்காக வராங்கன்னு பார்த்தா மெயின் சிட்டிஸ்க்கு தான் போவாங்க. அதாவது இந்தியா இந்தியான்னு எடுக்கிறது கூட தமிழ்நாட்டுல பாரு, கோயம்புத்தூர் போவாங்க, மதுரை போவாங்க. சோ அந்த மாதிரி சிட்டிஸ்ல தான் நிறைய ஆன்லைன் வழியா நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் அதிகமா இருக்கும். அதனால இப்போதைக்கு யாரும் ஆஃப்லைனுக்கு ஜாலி தான் போ, ஆஃப்லைனுக்கு ஜாலி போறீங்கன்னா விவோ ஓப்போ தான். அது கரெக்ட் தான். நம்ம பசங்களை என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு எதுவும் வாங்காதீங்க, காசை பத்திரமா சேர்த்து வச்சுக்கோங்க, ஆஃபர் வர நேரத்துல தட்டி கூக்குங்க. நாளைக்கு நம்ம பார்ப்போம். Hudson, Shivbarani, what to Bharadwaj, thanks for watching. I'll have to leave.